ஸோ எட்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி புத்தகத்தில் இப்போது நம்ம என்ன பார்த்துட்டு லாஸ்ட் கிளாஸில் பயிற்சித்தாள் 7 வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இயற்கணிதம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி 10வது கணக்கில் பாரு. தகுந்த முற்றொருமையை பயன்படுத்தி எக்ஸ்பிளசன்ஸ் எக்ஸ்பிளேஷன், இது வந்து முற்றொருமையை பயன்படுத்தி தான் செய்யணும். அப்போ முற்றொருமை இதுக்கு தகுந்த முற்றொருமை எக்ஸ்பிளஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் சி. ஆக்சுவலாக வந்து ஏ மூணுமே ப்ளஸ் வந்து வச்சுட்டு அந்த பிங்கிற இடத்துல மைனஸ் போட்டாலும் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும், எல்லாம் ஒரே விட தான் வரும். இதுக்குரிய ஃபார்ம்டா எக்ஸ் க்யூப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிற இடத்துல மைனஸ் பி, சிங்கிற இடத்துல மைனஸ் சி, தென் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அப்போ இந்த பி வர இடத்துல மைனஸ் போட்டுக்கும், ஏன்னா இங்கே மைனஸ் பி இருக்குது. அதே மாதிரி சி வர இடத்துல மைனஸ் போட்டுக்கும். பட் இங்கே ஏன் ப்ளஸ் ஆச்சுன்னா இங்கேயும் மைனஸு இங்கேயும் மைனஸா, அப்போ ரெண்டு மைனஸ் வர்றப்போ என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிருமா, அதனால தான் இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோம். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறனால இங்கே ப்ளஸ் பிசி, இங்கே வந்து மைனஸ் கிட்ட ஒரு மைனஸாக இருக்குது, ஸோ மைனஸ் பிசி. அப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் நமக்கு ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது, 5, பிங்கிற இடத்துல மைனஸ் 3, சிங்கிற இடத்துல மைனஸ் 2. இப்போ இதுக்கு நேராக பிறகு இட்டே வரும், எக்ஸ் க்யூப்னால் எக்ஸ் க்யூபே தான், ஏக்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக நீ மைனஸ் மைனஸ்னால நினச்சிடாத, ஏன்னா இது வந்து ஃபார்முலாலே இருக்கிற மைனஸ் தான், தென் மைனஸ் 2. கிருஷ்ணில் 2 தான் இருக்குது, எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஏபி, இப்படியே பெருக்கலாமா, 5 3 15 மைனஸ் 15, தென் பிசி 3 2 6 ப்ளஸ் 6, தென் சிஏ 2 5 I 2 10. அப்போ இங்கே மைனஸ் இருக்குது அப்படிங்கிறனால என்ன பண்ணணும், கவனமாக அந்த மைனஸ் சைனை போடணும், தென் எஸ் ப்ளஸ் ஏபிசி. ஏபிசி எவ்வளவு, அப்படியே டைரெக்டாக 5 3 15 15 2 30, அப்படியே டைரெக்டாக எழுதிட்டு ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இங்கே அந்த ஃபார்முலாவுக்கு நேரம் அந்தந்த நம்பரை அப்படியே எழுதுற குறி, ஃபார்முலாவில் என்ன குறி இருக்கோ அதே குறியை அப்படியே போட்டுரும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்புறம் இங்கே மைனஸ் இருந்தது அப்படின்னு இல்லை, ஃபார்முலாவில் என்ன இருந்ததோ அப்படியே டேட்டும். இங்கே எக்ஸ் க்யூப் இது 0 ஆயிரும், ஏன்னா 5 மைனஸ் 3 2 2 மைனஸ் 2 0. அப்போ இந்த இடத்துல 0 எக்ஸ் ஸ்கொயர், இங்கே என்ன இருக்குது மைனஸ் 15 மைனஸ் 10 மைனஸ் 25, மைனஸ் 25 6 போனால் 19, பெரிய எண்ணின் குறி மைனஸ், தென் ப்ளஸ் 30. இங்கே என்ன இருக்குது எக்ஸ் க்யூப் மைனஸ் 19 எக்ஸ் ப்ளஸ் 30, இந்த விட தான் கரெக்ட். கோடிட்ட இடத்தை நிரப்புக, இது சம் வந்து கொஞ்சம் பெரிய சம்மாக வரும். 11வது கணக்கு பாரு, பி ப்ளஸ் க்யூ என்ன கொடுத்துருக்கு 8, பிக்யூ 12, என்ன கேட்டிருக்கு பி மைனஸ் க்யூ வந்து க்வெஸ்சன் மார்க், இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் க்யூ கொடுத்துருக்கிறதுனால பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா இருக்குது, ஏன்னா முற்றொருமையை பயன்படுத்தி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே அப்படி தான் கண்டுபிடிக்கணும். பி ப்ளஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq, இல்லாட்டி இப்படியும் எழுதலாம் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் சமம் பி ப்ளஸ் க்யூ எவ்வளோ இருக்குது 8. அப்போ இதுக்கு நேராக 8 போட்டுக்கலாம், இது தெரியாது இல்லையா. பிக்யூக்கு என்ன கொடுத்துருக்கு 12, அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் 12 2 24, 8 8 64. இந்த 24 இந்த பக்கம் கொண்டு வா, அப்போ இது வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர், அப்போ 40. அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர்னுடைய மதிப்பு தெரிஞ்சிருச்சு. சரி, இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், பி மைனஸ் க்யூ கேட்டிருக்கு, அப்போ இதே ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் பி மைனஸ் க்யூ ஹோல் ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஃபார்முலா என்ன, பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 2pக்கு பதிலாக என்ன போடணும் மைனஸ் 2pq அப்படின்னு சொல்லி போடணும், ஈக்குவல் டு. இப்போ இதோட பர்பஸ் என்னென்னா, இதுக்கு ஆன்சர் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம்,
கணக்கில் இல்லை நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ இதை எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். பிக்யூவோட மதிப்பு என்ன? 12. இது வந்து கணக்கில் கொடுக்கப்பட்டது. இது நம்ம கண்டுபிடிச்சது, இது கணக்கில் இருக்கும். இதை கண்டுபிடிச்சதை இந்த சம் நீ போட முடியும். அப்போ 40 - 24 இப்போ 16. இது வந்து பி மைனஸ். கணக்கில் என்ன கேட்டிருக்கு? பி மைனஸ் கியூ தான் கேட்டிருக்கு, கரெக்டாக? கணக்கில் பார்த்தீங்கன்னா பி மைனஸ் கியூ. அப்போ பி மைனஸ் கியூங்கிறப்போ ரூட் ஆஃப் எடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இதுதான் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஜா தனது தோட்டத்தை சமன் செய்ய விரும்பினாள். அதன் நீள அகல அளவுகள் முறையே இது. நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க. அவள் சமன் செய்ய வேண்டிய தோட்டத்தின் பரப்பளவு. ஸோ நீளமும் அகலமும் கொடுக்கப்பட்டால் தோட்டத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்க? நீளம் எவ்வளோ இருக்குது? நீளம் சமம் 2 இஜெட் + 5. 2 இஜெட் + 5. அகலம் சமம் 2 இஜெட் - 3. எல்லாமே மீட்டரில் கொடுக்கப்பட்டுள்ளது. தோட்டத்தின் பரப்பளவு இல்லையா? ஸோ தோட்டத்தின் பரப்பளவு, தோட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா கண்டிப்பாக நீளம் அகலம் கொடுத்தால் L×B. ஸோ சமம் 2 இஜெட் + 5, 2 இஜெட் - 3. இது எப்படி பிரிக்கலாம்? 2 இஜெட் - 3 + 5, இல்லை டைரெக்டாகவும் பிரிக்கலாம். 2 இஜெட் - 3. 2 2 = 4 இஜெட்2 - 3 2 = 6 இஜெட். தென் 2 2 = 10 இஜெட். தென் -5 3 = 15. இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கூட்டு, ஒத்த இது, இந்த ரெண்டையும் கூட்டலாம். இந்த இடத்துல கழித்தல் குறி வரப்போ கழிக்கிறோம். ஸோ 10 - 6 = 4 இஜெட் - 15. இதுதான் தோட்டத்தினுடைய பரப்பளவு. மீட்டர் ஸ்கொயர், ஏன்னா மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். அடுத்த ஒரு கணக்கு, மூன்றாவது கணக்கு என்ன? சுருக்குக எம் பிராக்கெட். இது இந்த சம் எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி போடுறேன்னா, எம் இதில் மூணாம் வாய்ப்பாடு பொதுவாக இருக்கா? அப்போ மூணை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா எம் ஸ்கொயர் 27 - 9 3 - 27. மூணை எடுத்துட்டேன், மிச்சம் என்ன இருக்குது? 9. தென் 3 m - 3. ஸோ 3 m 9 3 2 அப்படின்னு எழுது. இது வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்போ இது a + b × a - b எழுதலாமா? அப்போ m + 3 m - 3. அப்புறம் இங்கே 3 m - 3. 3 m 3 m பெருக்கினா 9 m × m² அடுக்குகளை என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். அப்புறம் இங்கே ஒரு m + 3 அப்படி எழுதிக்க, m - 3 2 இருக்குது, அடுக்குகளை கூட்டணும். இங்கே m - 3 m - 3 போட்டுட்டு 2 m - 3 எழுதக்கூடாது. திஸ் இஸ் ராங். அடுக்குகளை பெருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்டணும். இதே இங்கே ப்ளஸ்ன்னு வந்திருந்தால் இந்த மாதிரி எழுதலாம், மைனஸ் வர்றப்போ, சாரி பெருக்கல் வர்றப்போ இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ அவ்வளோதான்.